ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு கிரேவி ரெசிபி செய்ய போகிறோம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு நமக்கு தேங்காய்லாம் எதுவுமே தேவையில்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு ரெசிபி இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜிவென்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம் இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியே நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரவுன் வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை பொடியை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் சேர்த்துட்டு அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு முட்டைகோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் முட்டை கோஸோட பச்சை வாசனை போயிட்டு இது நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு முட்டை கோஸ் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் மிளகாய்த்தூள் நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைனா நார்மல் மிளகாய்த்தூள் இன்னும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா ஃபுல்லாக எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க இந்த கிரேவி நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே முழுமையாக போயிடுச்சு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் முட்டை கோஸும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு கிரேவி நல்லா கொதித்து நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த உருளைக்கிழங்கை லைட்டாக மசுச்சு விட்டுக்கலாம் அது இன்னமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லிகளை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பரிமாறிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் முட்டை கோஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ